இலைதழைகளை உடுத்தி வாழ்ந்த மனிதன் நாகரீக வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக இலைகளை உண்டு வளரும், ஆம் மல்பெரி இலைகளை உண்டு வளரும் பட்டுப்புழுவின் கூட்டிலிருந்து இயற்கை இழைகளை பிரித்தெடுத்து ஆடை நெய்யும் அதிசயக் கலையை கண்டறிந்தான். அதுதான் பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது மனதை மயக்கி வசீகரித்து வரும் பாரம்பரியம் மிக்க பட்டு நெசவு. இயற்கையாக கிடைக்கும் இழைகளில் மிக உறுதியானது பட்டு நூல்களே. அதனால்தான் இதனை ஜவுளிகளின் ராணி என்று அழைக்கிறார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் இருந்து அரசர்களுக்கும் செல்வந்தர்களுக்குமான உடையாக கருதப்பட்டன பட்டாடைகள். இன்று வரை இந்த நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. பட்டு உடைகளை உடுத்துவது பணக்காரர்கள் என்றாலும் பட்டு துணிகளை உற்பத்தி செய்வது என்னவோ எளிய நெசவாளிகள்தான். கடும் உடல் உழைப்பு தேவைப்படும் இந்த பட்டு நெசவு இந்தியாவின் பல பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக தழைத்திருந்ததை வரலாற்று சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது. பருத்தி புடவையாக காய்ப்பதில்லை. மல்பெரி செடிகளில் பட்டு புடவைகள் விளைவதில்லை. ஒரு பட்டு புடவை நம் கைகளில் தவழும் முன் எத்தனை வகையான முன்னெடுப்புகளை நெசவாளர்கள் மேற்கொள்கின்றனர்! ஒரு கைத்தறி பட்டுப்புடவை தயார் செய்வதன் பின்னால் இருக்கும் கடும் உழைப்பு நமக்கு தெரியுமா? இவற்றையெல்லாம் அறிந்து ஆவணப்படுத்தும் நோக்கில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள திருபுவனம் நோக்கி பயணப்பட்டோம். இந்த நெசவு நகரத்தில் சில நாட்கள் தங்கினோம். அந்த பயண அனுபவங்களே இன்றைய ஒளிரும் புன்னகை. அந்த பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த பாவு, இந்த டேன் சில்க்லேருந்து வர்றது வந்து இது பேர் கோராங்க. இந்த கோரா பாவு வந்து இந்த ப்ராசஸிங் அதாவது உஸ்னாவுக்கு முன்னாடி உள்ள ஆரம்ப நிலை வந்து இப்படி தான் இருக்கும். இது இந்த இப்போ பார்க்குறது வந்து ப்ராசஸிங் அப்புறம், அதாவது இதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து டஸ்டெல்லாம் நீக்கினதுக்கப்புறம், அதாவது ப்ளீச்சிங் பண்ணுறது சொல்கிறாங்களா, அதை சொல்கிறீங்க? ஆமாம், ப்ளீச்சிங் சார். ப்ளீச்சிங்க்கு அப்புறம் உள்ள பாவு, இது பாவுன்னா வந்து ஆறு சேலைக்கு நீளமாக உள்ள வார்ப்பு அதுக்கு பேர். இது வந்து பட்டு, இது வந்து ஆக்சுவலாக இது வெப்டுன்னு பேர், ஊடால வர்றதுக்கு பேர் வெப்டு. இது முறுக்கேத்தின பட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது. இது ஆக்சுவலாக ஈரழ பட்டு தான் முறுக்கேத்தினது. இது காலங்காலமாக நாங்கள் இப்படி யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு நெகிழ்வு தன்மை இருக்குது, குழைவு தன்மை இருக்குது, உடலோட ஒட்டி வரும். எந்த மாதிரியான உருவமைப்பு கொண்டவர்களுக்கும் இது பொருந்தி வரும் அப்படிங்கிறது தான் இதோட விசேஷமான தன்மை. சார், இது வந்து டூ பிளே வார்புங்கிறது. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நமக்கு வந்து முறுக்கேத்தின வார்பாக நமக்கு வருது. இது பார்த்திங்கன்னா டீகமிங் பண்ணி இதில் உள்ள பசையை எடுத்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து சாயம் ஏற்றுறோம். பசை நீக்கிட்டு தான் சாயம் ஏற்றுறோம். இதை வந்து ஒரு டீகேமிங் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைமிங்கு, ஒரு 90 டிகிரி வெப்பநிலையில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். Thank you.
வார்ப்பு பொறுத்தவரை வார்ப்பை வந்து ப்ளீச்சிங் பண்ணி காய வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து மறுநாள் தான் நம்ம டை பண்ணுறோம். ஆனால் வெப்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது, டிஎம்இ ப்ளீச்சிங் பண்ணதும் உடனே அன்றைக்கி உடனே அதை வந்து டை பண்ணி காய வச்சிடலாம். நெசவுக்கு தயார் நிலையில் இருக்கிறதான பாவு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த தறிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றதான மெம்பர் நம்பர் இதில் குறிக்கப்பட்டிருக்கு. இது கலரு, ஒயிட்டு, இதெல்லாம் இதில் குறிக்கப்பட்டிருக்கு. முந்தி ஒரு கலரு, உடல் ஒரு கலரு, இப்படியாக இருக்குது. இதை இந்த மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வாங்கிட்டு போய் அதை சீர்படுத்தி தறியில் ஏற்றி அதை நெசவு செய்வாங்க. திருபுவனம் பட்டு பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் திருபுவனம் சொசைட்டியில் வந்து இந்த ஆன்லைன் சர்வீஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே எப்படி புடவைகள் தயார் பண்ணுறாங்க திருபுவனம் பட்டுங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக இங்கே நேரில் வந்திருக்கோம். இப்போ இதை நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இதில் இது வந்து அவங்க பாவு சுற்றி கொடுத்துருவாங்க. சரி, சாயம் போகிறதுல வந்து இன்னும் அரை இலை அறந்துகிருந்து போய் முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி தறியில் போய் மாட்டும் போது கரெக்டாக இருக்கணும். அது கரெக்ட் பண்ணிடுவோம். சிக்கு இல்லாமல் பண்ணிக்கிறீங்க, சீராக இருந்தால் தான் வேலை செய்ய வசதியாக இருக்கும். அப்போ தான் ரோலில் ரோல் சுத்த முடியும். இதெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் ஏதாவது கஞ்சி பச மாதிரி ஏதாவது ஏற்றுவீங்களா? கஞ்சி போடுவோம், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதாவது இது நாங்கள் நெசி முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகிடும். அந்த 3 மாதம் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தறியில் கரெக்டாக வரணும். இதுக்கப்புறம் இதை நாங்கள் ரோலில் ஏற்றி தறியில் ஏற்றணும். தறியில் ஏற்றி ஒன்று நேருக்கு நேர் ஒரு இலைக்கும் ஒரு இலை புனைச்சி உள்ளே இழுக்கணும். ஏற்கனவே பழசு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து புனைச்சி உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஜரிகை புனைச்சி அப்புறம் டிசைன்லாம் கொண்டாடணும். கூட அந்த பட்டு விளைச்சி நெய்யணும். அதாவது இந்த கஞ்சியில் வந்து இப்போ என்ன கலந்துருக்கணும், இது வந்து அரிசி கஞ்சி தான். சாதாரணமாக நம்ம வீட்டில் சோறாக்குற அரிசி கஞ்சி தான். அது நல்லா தண்ணியாக
வடிகட்டி சரி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நாங்கள் என்ன சேர்க்குறோம்னு கேட்டாக்கா பூச்சி போட்டு அண்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 மாதம் இதை நெய்னு நாங்கள் தறியில் வச்சு அந்த நேரத்தில் எதுவும் பூச்சி எதுவும் கடிக்காமல் இருக்கிறதுக்காக மண்ணெண்ணெய் சேர்க்குறோம் லைட்டாக. அந்த மண்ணெண்ணெயோட முறமுறப்பு பாவில் வரக்கூடாதுங்கிறதுனால லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம். அதனால் அப்போ தான் பாவு நைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், புடவையும் நல்லா பாலிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை சேர்க்குறோம். இதெல்லாம் செஞ்சால் தான் இது வந்து ஒரு தெளிவான ஒரு பட்டு புடவை ஆகும். இப்போ ரோல் பண்ணி அந்த லூமில் கொண்டு போய் ஃபிட் பண்ணுவாங்க. திருபுவனம் பட்டுப்புடவை எப்படி தயாராகுதுங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருபுவனம் பட்டுப்புடவையில் குறுக்கு நெடுக்குமா ரெண்டு வகையான பட்டு நூல்களை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி தான் தறிக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்படி பண்ணுறப்ப அந்த முதல்ல சொல்கிற வார்ப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நீட்டு வாக்கில் இருக்கிறதுக்கு தான் வார்ப்புன்னு பேர். அது இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தறியில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீள வாக்கில் இருக்கும், இதுக்கு தான் வார்ப்புன்னு பேர். அதை எப்படி கொண்டு வராங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்தோம். அதுக்கடுத்தது அதுக்கு ஊடால வர்ற அந்த குறுக்கு வாட்டத்தில் வர்ற நூல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வெப்ட்னு பேர் இங்கிலீஷில் அதை அப்படி சொல்லுவாங்க. அது வந்து குறுக்கில் போகிறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தறியிலுக்குன்னு கொடுக்குற அந்த பட்டு இருக்குது பார்த்திங்களா, இதை அவங்க வந்து அந்த திருவட்டத்தில் சுற்றிக்குவாங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த நாடா இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்த நாடா பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்டர்னு பேர் இருக்குது இங்கிலீஷில் சொல்லுவாங்க.
இந்த தார் குச்சின்னு சொல்கிறது, இது வந்து ஒரு ராட்டின மாதிரி இருக்கும், அதில் சுற்றி இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தறிக்கு போய் இந்த மாதிரி நாடா போகிறதுன்னு சொல்லி ஒரு டூ அண்ட் ஃப்ரோவில் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. திருவாட்டத்துலேருந்து தார் குச்சியில் நம்ம ராட்டினத்து மூலமாக தார் சுற்றிருக்கோம். இதை வந்து இது பேர் தான் நாடா. இந்த நாடாவில் வச்சு இந்த தார் இப்படி மாட்டி இதில் ஒரு வளைய மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து இதில் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்டு பண்ணி ஒரு முடிச்சு போட்டு இதுக்கப்புறம் பண்ணிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு நாடாவுக்கும் கால் ஒவ்வொரு நாடாவுக்கும் கால் மாற்றி மாற்றி மிதிக்கிறோம். ஒரு நாடா இப்போ இருக்குது, அடுத்த நாடா வருது. இது ஒரு நாடா, இது ஒரு வாட்டி மிதிக்கணும், அது ஒரு வாட்டி மிதிக்கணும், ரெண்டு வாட்டி மிதித்தா தான் பின்னலாம் போகும் ஒரு குடைக்கு. திருப்பூணம் பட்டு புடவையில் டிசைன் எப்படி உருவாகுதுங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். டிசைனர் அந்த மாதிரி ஒரு டிசைன் உருவாக்குறதே நம்ம இப்போ நேரடியாக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து சமீப காலமாக கம்ப்யூட்டர் வந்த பிற்பாடு இந்த கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணி அந்த டிசைன்லேருந்து இதுக்குன்னு மிஷின் தனியாக வாங்கி அந்த மிஷின் சாஃப்ட்வேர் வாங்கி அந்த மிஷின் அந்த கம்ப்யூட்டரில் டிசைன் ரெடி பண்ணி அந்த சாஃப்ட்வேருக்கு அனுப்பி அந்த மிஷின்லேருந்து இந்த பஞ்சிங் கார்டு பண்ணி இந்த கார்டுலேருந்து தரிகாரம் கொடுப்போம், அதில் டிசைன் வரும். இதுதான் என்னுடைய வேலை. திருபுவனம் பட்டு புடவை நெசி முடித்து விசிறி மடிப்புக்கு மாற்றுவாங்க, அப்புறம் சொசைட்டியில் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு உரிய கூலியை வாங்கிட்டு வருவாங்க.
தரமான பட்டின் விலை அதிகம். சரி, எது தரமான பட்டு? கூட்டுறவு சங்கங்களின் பட்டு விற்பனை கூடங்களில் பட்டுப்புடவையின் ஜரிகை தரத்தை பரிசோதனை செய்ய XRF கருவி இருக்கும். புடவையின் முந்தி, பார்டர் மற்றும் உடல் பகுதிகளில் உள்ள ஜரிகையை தனித்தனியாக பரிசோதித்து அதில் உள்ள தங்கம், வெள்ளி மற்றும் காப்பர் அளவுகளை குறிப்பிட்டு ஒரு சான்றிதழ் தருவார்கள். அந்த மிஷினில் யார் வேணாலும் அவங்க புடவை வந்து ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை செலுத்தி இங்கே டெஸ்ட் பண்ணிக்கிறான். அதுக்குன்னு இங்கே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, முந்தி தனியாக, பார்டர் தனியாக, உடல் தனியாக வச்சு அந்த ஒவ்வொரு இதுலேயும் உள்ள ஜரிகையில் உள்ள கண்டென்ட்டு, கோல்டு எத்தனை இருக்குது, சில்வர் எவ்வளோ இருக்குது, காப்பர் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருவாங்க. தூய பட்டு என்பதை உறுதி செய்கிறது சில்க் மார்க் முத்திரை. மத்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்ட்ரல் சில்க் போர்டு எனப்படும் மத்திய பட்டு வாரியத்தின் முயற்சியில் சில்க் மார்க் ஆஃப் இந்தியா நிறுவனம் வாயிலாக வழங்கப்படுகிறது இந்த சில்க் மார்க் முத்திரை. கைத்தறியில் தயாரிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது ஹேண்ட்லூம் மார்க். திருபுவனம் பட்டுக்கான ஜிஐ டேக் எனப்படும் புவிசார் குறியீட்டு அட்டை நாம் வாங்கும் புடவை அசல் திருபுவனம் பட்டுப்புடவை என்பதை உறுதி செய்கிறது. இந்த மூன்று அட்டைகளும் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும். வெயில் வருவதற்கு முன்னதாக பாவு நூல் பிரிக்க வேண்டும் என்பதால் காலை 6 மணிக்கே உழைக்கத் தொடங்கிவிடுகிறார்கள் நெசவாளர்கள். நெசவாளர் குடும்பத்து பெண்கள் பட்டு இழைத்தல், தார் சுற்றுதல், பாவு ஆய்தல் போன்ற வேலைகளை செய்கிறார்கள். தனி ஒருவரால் இந்த வேலைகளை செய்ய முடியாது என்பதால் குடும்பமே உடன் உழைக்கிறது. ஆனால் கிடைப்பது என்னவோ ஓராள் கூலிதான். விசைத்தறிகளால் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய போட்டியையும் இந்த நெசவாளர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மக்கள் இடம்பெயரும் போது அவர்களோடு அரிய பல கலைகளும் இடம்பெயர்கின்றன. சௌராஷ்டிர மக்களோடு இடம்பெயர்ந்தது பட்டு நெசவு கலை. இன்றளவும் பட்டு நெசவு தொழிலில் சௌராஷ்டிர நெசவாளர்களின் பங்களிப்பு
குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறது. இவங்க நீண்ட நாளாக நெசவு நெஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு நெசவாளர் குடும்பம் இது. இவங்க அடிப்படையில் வந்து குஜராத்லேருந்து வந்தவங்க. இவங்களுடைய பின்னணியை பற்றி சொல்லணும்னா சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவங்க. குஜராத்லேருந்து புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் வந்து மைக்ரேட் ஆனவங்களில் இன்னமும் நிலச்சி தங்களுடைய தொழிலாளர் அடையாளம் காணப்படுறவங்க இவங்க. திருவோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 குடும்பங்கள் வந்து நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1000 மேலே, ஒரு 1000-1200 குடும்பங்கள் வரைக்கும் நெசவு தொழில் ஈடுபட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. இந்த தொழில்னால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதிலே பார்த்து நெசு பழக்கம் ஆகிடுச்சு. அதனால் அந்த தொழில்னால எங்களுக்கு ஒரு தனி அபிப்பிராயம் வந்துடும். என் பேர் மாரிமுத்து. திருப்போணம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் மெம்பராக இருக்கிறேன். வயசு 76 ஆகுது. அதுலேருந்து நான் ஒரு 60 அதில் அது தான் நெசிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். என் பேர் பன்னீர்செல்வம். திருப்போணம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். அவங்க கொடுக்குற பட்டு பாவு ஜரியை எல்லாம் போட்டு நெசி சேலை கொடுக்கறது தான் எங்களோட வேலை. அவங்க கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். சாதாரணமாக ஒருத்தவங்க தறி வேலை கற்றுக்கணுன்னா சிகிடான்னு ஒன்று போடுங்க. சிகிடான்னு போட்டு ஆரம்பித்தா அவங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சிகிடா போட்டு அதுக்கப்புறம் மின்கருன்னு சொல்லுவாங்க நடுப்புற உட்காந்து ஏ ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாவு போட்டு இது மாதிரி பாவில் பார்த்துக்கிட்டு ஜரிய தார் சுற்றி அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தால் ஒரு 5 கற்றுக்கலாம் சார். எல்லா வேலையும் கற்றுக்கணுன்னா ஒரு 5 ஆகும் சார். இந்த 6 செயலை தயார் பண்ணுறதுக்கு இப்போ எத்தனை பேர் நிற்கிறோம் பாருங்கள். எத்தனை பேர் நிற்கிறோம், இத்தனை பேரும் வேலையை பார்த்து அந்த தறியில் போய் செட் பண்ண பிறகு 2 கண்டிப்பாக 3 வேலை பார்க்கணும். அப்போ தான் ஒரு சேலைக்கு 3 பேர் வேணும். அப்போ தான் ஒரு சேலையை தயார் பண்ணி வெளில கொண்டு வரலாம். அதுதான் கஷ்டம். அருண், நீங்கள் இந்த கைத்தறி தொழிலை ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்கீங்க. இது இந்த தொழிலை நீங்கள் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்க? எங்கள் அப்பாட்டருந்து கற்றுக்கிட்டேன் சார். ஓ, உங்கள் அப்பாவும் தறி தான் செஞ்சுருந்தாங்களா? ஆ, ஆமாம், அவங்க அப்பாவும் தறி தான் செஞ்சாங்க. ஓ, அப்படியா? இப்போ அதுக்கப்புறம் உங்கள் பையனை நீங்கள் அந்த தறி தொழிலில் ஈடுபடுத்திருக்கீங்களா? இல்லை, அவங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அப்படியா தம்பி? நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி. என் பேர் சிவராம். நீங்கள் ஐடிஐ வெல்டிங் படிச்சிருக்கிறேன். டைம் இருக்காது. சப்போஸ் அந்த டைம் இருக்கப்போ அப்பாவோட அப்பப்போ போயிட்டு தறி இது பண்ணுவோம். படிச்சுக்கிட்டு நீங்கள் தறி உதவி வேலையும் செய்வீங்க? ஆமாம். அப்போ தனியாக தறி போடுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கீங்களா? அவ்வளோ வராது. தறி போகிறதுல எல்லா வேலையும் பற்றி ஐடியா இருக்கா? ஜாப் போயிட்டுருக்கால தான், எதுவும் சரியாக டைம் இல்லை அவ்வளோ. இங்கே பொதுவாக எவ்வளோ நேரம் வேலை செய்வோம்? 10 வேலை செய்வோம். இப்படி காலையில் ஆரம்பிச்சு காலையில் ஒரு 7 போல் தறிக்க போனோம்னாக்கா ஒரு 3 மணி நேரம் நெசிட்டு சரி வேறு டிப்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஓ திரும்ப போய் ஒரு 2 வரைக்கும் நெய்வேன். ஓ, 2 மேலே சாப்பாட்டையும் லஞ்ச் டைம் முடிச்சுக்கிட்டு ஒரு 4 போல் போனோம்னாக்கா ஒரு 8 வரைக்கும் நெசிட்டு அதோட முடிச்சிடுவோம். ஓ, அந்த அளவு உங்களை கிட்டத்தட்ட 10 வேலை செய்வோம். ஆமாம், 10 வேலை செய்வோம். சரி, இந்த தொழிலில் உங்களுக்கு போதிய அளவு வருமானம் கிடைக்குதா? போதும் சார், நம்ம குடும்ப பொறுத்தளவுக்கும் ஓரளவுக்கு போதும் சார். அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கீங்க? வேறு தொழில் செஞ்சுருக்கலாமாங்கிற மாதிரி என்ன ஏற்படாமல் இதே தொழிலே செய்யலாங்கிற மாதிரி ஒரு பிடிப்போட செய்கிறீங்களா? அது ஆமாம், பிடிப்போட தான் செய்கிறேன். ஏன்னா இது வந்து சுய தொழில் மாதிரி சொந்தத்திலே சுதந்திரமான தொழில். இப்போ நீங்கள் எப்படிம்மா இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்க? பட்டி அழைச்சி கொடுப்பேன் நான் அவங்களோட போய். பட்டி அழைச்சிட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு பட்டி தறி வேலை எனக்கு அது சம்மந்தம் எனக்கு தெரியாது. பெரும்பாலான வீடுகளில் வீட்டுக்காரருக்கு உதவிகரமாக பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க மேவேலைகள்லாம் அவங்க குறிப்பிட்றதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டு அழைக்கிறது, தார் சுற்றுறது, இந்த மாதிரி பாவு ஆகிற மாதிரியான இங்கே இங்கேயும் தறி நீட்டு இருக்கிறப்ப ஏதாவது சின்ன சின்ன முண்டு முடிச்சிருந்தா கூட இருந்து அவங்க நின்று அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. கல்யாணத்துக்குன்னு ஒரு பட்டுப்படம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க நெஞ்சு கொடுத்தாதான் அதை வாங்கி கொடுத்தாதா? அவங்க நான் நெஞ்சு கொடுத்தாங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். இது எல்லா வீடுகளையும் அதுதான் அங்கே இதுதான் வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அவங்கவுங்க திருமண புடவை அவங்களே தான் நெஞ்சுக்கிறாங்க. அந்த புடவை தான் அது நெசி கொடுத்த புடவை தான் அது போட்டாவில் இருக்கு. என் பேர் கமலா. நான் 14 வயசுலேருந்தே தறி நெசிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே தறிநெய்றவங்க தான். தறிநெய்ற குடும்ப பொண்ணு தான் நானும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் தறிநெய்றவர் தான். அவங்க கூட சேர்ந்து நாங்கள் 2 தறி நெசிட்டு இருந்தோம். அவங்க காலத்துக்கு அப்புறம் நான் ஒண்டியம்மாவே எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு தறி நெசிட்டு இருக்கேன். இந்த தொழிலே எனக்கு இந்த தொழில் தான் எனக்கு வாழ்வாதாரமே. தறி மெய்யறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்.
இதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கோம். எங்கள் பொண்ணும் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கு, எங்கள் பையன் வந்து சிஏ படிச்சிருக்கான், ஆயிட்டெல்லாம் நல்ல வேலையில் இருக்காங்க. எங்கள் குடும்பம் இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஐயா நமஸ்காரம். எத்தனை தலைமுறையாக இந்த தறி தொழிலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க? 5 தலைமுறை. உங்கள் பசங்களும் இதே தொழில் தான் செஞ்சிட்ருக்காங்களா? இதே தொழில் தான் செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசுங்க ஆகுது? எனக்கு வயசு 90 ஆகுது. 90 வயசாகிடுச்சு உங்களுக்கு. இந்த தொழில் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு செய்வீங்க நீங்கள்? தைரியம் இருந்தால் 10 வருஷம் 12 வருஷம் நெய்வேன். இன்னும் 10 வருஷம், 100 வயசு வரைக்கும் நெய்வீங்க? எத்தனை வயசுலேருந்து இந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்க? எனக்கு 20 வயசுலேருந்து செய்கிறேன். ஓ, கிட்டத்தட்ட நீங்கள் 70 வருஷமாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரம்மாலாம் உதவி செய்வாங்களா? உதவி செய்வாங்க. ஒரு தறி வேலைன்னா 6 பேர் 7 பேர் வேணும். இப்போ உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்களுக்கு 85. 85 வயசு அவங்களுக்குமே? அவங்களும் இன்னமும் இந்த தறி தொழிலில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க? ஆமாம். பட்டு இழக்கிறது போகிறது வர்றது எல்லாம் அவங்க தான். அதான் ரொம்ப சந்தோஷம். இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ துடிப்பாக இவ்வளோ ஆர்வமாக அந்த தொழிலில் இருக்கிறீங்க, இன்னும் 10 வருஷம் செய்வேன்னு வேற சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நான் பிறந்தது திருபுவனம், வளர்ந்தது திருபுவனத்தில் தான், கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் திருபுவனத்தில் தான். என் வீட்டுக்காரரு நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நெசவு நெய்கிறோம். எங்கள் அப்பா அம்மாவும் நெசவு தான் நெசாங்க. எங்கள் அப்பா அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க இந்த நெசவு தொழில். நாங்கள் வந்து அந்த நேரத்தில் எனக்கு படிப்பு அவ்வளோ முக்கியமானதாக தெரியல. என் வீட்டில் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் இந்த தொழில் கற்றுக்கிட்டு நானும் நெசவு நெஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு நானும் இந்த நெசவு வேலை கற்றுக்கிட்டேன் சார். இப்போ இதுக்கு எனக்கு ரொம்ப கை கொடுத்துட்டு இருக்குது. இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் வருமானமும் போதியமானதாகவும் இருக்குது. படிப்பு இல்லைங்கிறத நான் கஷ்டப்பட்டதாக தெரிவிக்கல. இந்த படிப்பு இல்லைன்னாலும் இந்த நெசவு தொழில் எனக்கு கை கொடுக்குது. ஏன்னா இந்த தறி வேலை எனக்கு அவ்வளோ ரொம்ப பிரியமாக செய்கிறது. எனக்கு ரொம்ப விரும்பி பிடிச்ச தொழில் இந்த நெசவு தொழில் தான் சார். சேலம் அறுத்துருக்கோம்ல, ஒரு நாள் ஆகும். எங்களுக்கு பட்டு சுற்றி தார் சுற்றி இந்த தறி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதுக்குள்ளே எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இந்த பக்கம் போவேன், அந்த பக்கம் போவேன், வருவேன் போவேன். அது தறியில் உட்காந்தா தான் கால் வலி இருந்தாலும் சரி, ஒரு பலவை போட்டால் சரியாக வந்துடும். எனக்கு அப்புறம் இந்த தொழில் நெசவு நெய்கிறதுக்கு ஆளுங்க இல்லை. ஆனால் அதை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ எங்கள் பசங்களை எல்லாம் நாங்கள் நல்லா படிக்க வச்சு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தொழில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பிறந்தது முதல் பட்டு நெசவு நடைபெறும் இடத்திலேயே வளர்வதால் இதுநாள் வரை தலைமுறை தலைமுறையாக இந்த தொழிலை வெகு இயல்பாக கற்று வந்தனர். ஆனால் இன்றோ 50 வயதை கடந்த தலைமுறையினரே பட்டு நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். 4000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பட்டு நெசவு தொழிலுக்கு வர இன்றைய இளைய தலைமுறையினர் ஆர்வம் காட்டுவதில்லை. பட்டு நூலையும் சரிகையையும் தூரிகையாய்க் கொண்டு பட்டுத் துணிகளில் பூக்களையும் சித்திரங்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் விதவிதமாக உருவாக்கும் இந்த நெசவாளர்களை கலைஞர்களாக அங்கீகரித்து அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானத்தை உறுதி செய்தால் மட்டுமே வரும் காலத்தில் இளைய தலைமுறையினர் இந்த தொழிலில் நீடிப்பார்கள். இளைய தலைமுறையினர் இந்த தொழிலில் நீடித்தால் மட்டுமே இந்த பட்டு பாரம்பரியம் காக்கப்படும். இப்போ நம்ம இருக்கிறது திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோயில். பொதுவாக இந்த கைத்தறி ஆடைகளை நெய்கிறவங்க, பட்டுப்புடவைகளை தயார் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கற்பனைத்திறனுங்கிறது கோயில்கள் உள்ள வடிவங்கள், சித்திரங்கள், அங்கே இருக்கிற அந்த கோயில் சிற்பங்கள் இதிலேருந்து தான் எடுத்து பண்ணுறாங்க. ஒரே கல்லில் யானையும் காளையும் நேருக்கு நேர் முட்டிக்கொள்வது போன்று இருக்கும் சிற்ப வடிவம் ரிஷபகுஞ்சரம் என்று அழைக்கப்படும். யானையின் உடலை மறைத்துவிட்டு பார்த்தால் காளை போலவும்
காளையின் உடலை மறைத்துவிட்டு பார்த்தால் யானை போலவும் தோன்றும் இந்த சிற்ப வடிவத்தை பட்டுப்புடவைகளில் எடுத்தாண்டிருக்கிறார்கள் திருபுவனம் வடிவமைப்பாளர்கள். நீங்கள் திருப்பூரத்தில் பட்டுக்கு பேர் போன இடம் எல்லாருக்குமே தெரியும். அந்த பட்டில் அந்த புடவையில் தாழம்பு, பவளக்கொடி, சொர்க்கவாசல் டிசைன், மணசிங்காரம், எத்தனையோ டிசைன். அதை நீங்கள் யார் போடுறா, எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்களா என்றைக்காவது? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் போடுறது யார் தெரியுமா? என்னை போல் உள்ளவங்க. இது வந்து நாலாவது தலைமுறையாக நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாலர் சார், இது என்ன சொல்லுவோம்னா 40 கன்பேட்டுன்னு சொல்லுவோம். சாதாரணமாக ஒரு 40 அட்டையில் செய்யக்கூடிய ஒரு வேலைப்பாடு. இந்த வேலைப்பாடு நல்லா இருக்கணும்னா ரெண்டு பக்கமும் இந்த பனாராஸ் வேணும். இந்த பனாராஸ் நல்லா இருக்கணும்னா ரெண்டு பக்கமும் சைடு வேலை, அதுக்கப்புறமும் திரும்ப பனாராஸ். இது ரெண்டுமே ஃபினிஷிங்கில் வரணும்னா சைடு ஒர்க்கு, இதுக்கு பேர் மொக்குன்னு சொல்லுவோம். இந்த மொக்கு சின்ன யானை, சின்ன தாழம்பு, அன்னம் எல்லாமே இந்த மாடல் வகையை சேர்ந்தது. அதே போல் தான் இந்த மொக்குலையும் பேட்டு செல்ப்புலையும் செல்ப்பு ஒன்று, இதை பாருங்கள், இங்கே எப்படி நம்ம மொக்கு சொன்னோமோ அதே போல் அடிஷ்னல் ஒர்க்கும் இதுலேயும் உண்டு. இதுதான் இந்த புடவையோட கான்செப்ட். இதை பாருங்கள், இது வந்து மற்ற இடங்கள்லையும் இந்த திருபுவனம் சேலைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதுக்கு பேர் புற இழுப்புன்னு சொல்லுவோம். இந்த கலரில் மாற்று கலராக வரும்போது இப்படியே இழுப்பாங்க. அதை இழுத்து இந்த 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 துணி அந்த கலர் அது தனியாக, இந்த கலர் தனியாக, இதை ரெண்டு கலரும் இருக்கும் பாருங்கள். ரொம்ப மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? காஞ்சிபுரத்துக்கும் திருவோணத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், புற இழுப்புங்கிறது முந்தி வரும்போது இந்த கலர் வேறு, அந்த கலர் வேறு. அப்போது இந்த பாவு அந்த பாவு இருக்க இதோடு முடிச்சுக்கிட்டு அந்த கலர் பாவு தனியாக அதை கட் பண்ணி விட்டு ஒரு தடவை புனைச்சி தனியாக இழுப்பாங்க. அதுக்கு பேர் தான் காஞ்சிபுரம். நம்ம இதில் வந்து இதை அப்படியே ஒரு கம்பியில் கோத்து அந்த நூல் அந்த பாவு மட்டும் தனியாக இழுத்து நாடா போடுவாங்க. இந்த பாவு மட்டும் தனியாக ஒரு தடவை இழுத்து நாடா போடுவாங்க. அதுக்கு பேர் புற இழுப்பு. இதுதான் கரெக்டுன்னு நாங்கள் சொல்லுவோம், அதுதான் கரெக்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஜிஐ டேக் வந்து கிட்டத்தட்ட 10 பொருட்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை, இந்த மாதிரி பொருட்கள் வழங்கியிருக்காங்க. அதில் திருபுவனம் பட்டமும் ஒன்று. இந்த மாதிரி ஜிஐ டேக் கிடைச்சதுனால நம்ம உள்ளூர் சந்தையில் நமக்கு விற்கிறது போக வெளியில், அதாவது ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்போ தற்போது உருவாகிட்டு இருக்குது. அதுக்குண்டான டோஸ் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் அசல் திருபுவனம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஜிஐ டேக் கொடுக்குறாங்க. அதனால் இதை பயன்படுத்தி வெளியூர்களையோ வேறு இடங்கள்லையோ திருபுவனம் பட்டு அப்படின்னு சொல்லி வேறு யாரையுமே விற்க முடியாது. கல்யாண புடவைகளில் இதுதான் மிகவும் விலை உயர்ந்தது. இதுக்கு டிஷ்யூன்னு பேர். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜரிகை தான் வார்ப்பாகவும் இருக்கும், வெப்டாகவும் அதுவே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நீட்டு பாவுன்னு சொல்லுவாங்களே அது நீட்டு பாவு கிடையாது, இது நீட்டு ஜரிகை தான். அதே மாதிரி வெப்டுன்னு சொல்கிறதுலையும் பட்டு கிடையாது, அதுவுமே ஜரிகை தான். இந்த புடவையில் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த புடவையோட வெயிட் வந்து 1824 கிராம். இதில் வந்து ஜரிகை 1813 கிராம் இருக்குது. பட்டு வந்து வெறும் 11 கிராம் தான். இந்த பாடலில் ஒரு அழகு சேர்க்கறதுக்காக பட்டு வச்சுருக்காங்க ரெண்டு பக்கத்துலேயும். கல்யாண புடவையிலேயே டிஷ்யூக்கு அப்புறம் விலை உயர்ந்த புடவைன்னு சொன்னால் இந்த புடவை தான். இதுக்கு ஜாங்லான்னு பேர். அதில் வந்து வார்ப்பு வந்து ஜரிகை, வெப்டுமே ஜரிகை. இதில் என்ன பண்ண ரெண்டுலேயும் கலந்து பண்ணுவாங்க, ஜரிகையும் பட்டும் கலந்துருக்கும். இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோவும் 108 கிராமும் இருக்குது.
இதில் வந்து 650 கிராம் ஜரிகையும் 499 கிராம் பட்டும் இருக்குது. திருபுவனம் பட்டுப்புடவைகளில் உள்ள பட்டுப்புடவைகளை பயன்படுத்துகிற ஜரிகையில் 40% வெள்ளி இருக்குது. இந்த அளவு தான் இருக்கணும்னு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நல்ல தரமான பட்டுப்புடவைனா அதில் உள்ள பட்டு வந்து பியூராக இருக்கணும். ஜரிகை இருக்குங்க இல்லைங்களா, அதுவும் அசல் வெள்ளியாக இருக்கணும். கையால் நெஞ்சிருக்கணும். இப்படி இருந்தால் தான் அதை ஒரு நல்ல பட்டுப்புடவைன்னு சொல்ல முடியும். திருபுவனம் பட்டுப்புடவையில் ஊடால நெய்கிறாங்க இல்லையா பட்டு, அது வந்து முறுக்கு பட்டு, சப்பூரி பட்டுன்னு இங்கே சொல்லுவோம் நாங்கள். அந்த பட்டு பார்த்திங்கன்னா 2 ப்ளை 3 ப்ளைன்லாம் சொல்லுவாங்க. அதான் ஒரு இழைங்கிறதே முறுக்கேற்றினது தான். அந்த மாதிரி முறுக்கேற்றின 2 பட்டு அதை தான் 2 ப்ளைன்னு சொல்கிறோம். சமயங்களில் 3 ப்ளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 2 ப்ளை அண்ட் 3 ப்ளைக்கு மேலே யூஸ் பண்ணால் கணந்தம் கொடுமை ஒழிய அதோடய ஸ்ட்ரென்த்து கூடாது. சில இடங்களில் அப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் திருபுவனத்தில் எப்போவுமே அந்த 2 ப்ளை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. சமயங்களில் 3 ப்ளை யூஸ் பண்ணுவாங்களே ஒழிய கணம் எங்கள் இதில் அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஆனால் உழைப்பும் நெகிழ்வுத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தோடு இணைந்து பணியாற்றிய நெசவாளர் மறைந்த திரு பரதன் அவர்கள் தயாரித்த வனசிங்காரம் புடவைக்கு 1992 தேசிய விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. காலகாலமாக பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து கைத்தறித்துறையை ஊக்குவிச்சுக்கிட்டும் அதை ரொம்ப பாதுகாப்பாகவும் தான் பார்த்துட்டு வராங்க. இப்போ கைத்தறிக்குன்னே ஒதுக்கப்பட்ட 22 ரகங்களில் சில ரகங்கள், குறிப்பாக சொல்கிறேன்னா இந்த புட்டா ரகம், இந்த கோரவ ரகங்கள்லாம் விசைத்தறியிலே கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சியாக இருக்கணும், விலை குறையணுங்கிறதுக்காகவும் நிறையா வந்து போலி பட்டுகளே வந்து மிஷின்லேயே தயார் பண்ணி வெளியில் வந்துடுது. இதெல்லாம் இல்லைன்னா நிச்சயமாக இந்த மந்தநிலையே இருக்காது. கைத்தறி பொருட்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும், அது விற்பனை நல்லாவே இருக்கும். நமது நாடு கலைகளின் சொர்க்க பூமி. நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதிக்கான தனித்த அடையாளங்களுடன் பல கலைகள் தழைத்து நிற்கின்றன. அவற்றில் ஒன்று திருபுவனம் பட்டுப்புடவை நெசவுக்கலை. இந்த நெசவுத் தொழிலில் இன்று
இளைய தலைமுறையினரின் பங்கேற்பு குறைந்து வருகிறது. இந்த நிலை நீடித்தால் இந்த பாரம்பரிய கலை அழிந்துவிடும் ஆபத்து இருக்கிறது. 4000 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த பாரம்பரிய பட்டுச் சங்கிலி அருந்துவிடாமல் காப்பாற்றும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உரித்தானது. நெசவாளர்களுக்கு தகுந்த கூலி, அடுத்த தலைமுறையினரின் பங்கேற்பு, பொதுமக்களின் ஆதரவு, இவையனைத்தும் ஒரு சேர கிடைத்தால் மட்டுமே திருபுவனம் பட்டுத் துணிகளின் பளபளப்பின் பின்னணியில் இருக்கும் நெசவாளர்களின் முகங்களில் காணலாம் ஒளிரும் புன்னகை.